ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், விரும்பினது கிடைக்காத நேரத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12. இரண்டு நாள் விடுமுறையை நியூபோர்ட் பீச் என்ற இடத்தில் கழிக்க வேண்டும் என்று 17 வயது நிரம்பிய 6 வாலிபர்கள் திட்டமிட்டனர். இவர்கள் அனைவரும் இர்வின் உயர்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் ஆவர். 5 பேர் வாகனத்தில் ஏறிவிட்டனர். கடைசியாக தாமர் மோசஸ் என்ற வாலிபனை ஏற்றுவதற்காக அவனுடைய வீட்டிற்கு வந்தனர். ஆனால் அவனுடைய அப்பா அவனை அவனது நண்பர்களுடன் சுற்றுலா அனுப்ப மறுத்துவிட்டார். திட்டமிட்டபடி நண்பர்களுடன் செல்ல முடியவில்லையே என்று தாமர் மிகவும் வருந்தினான். வாகனத்தை அப்துல் ரஹ்மான் என்ற வாலிபன் ஓட்டினான். 5 பேர் மட்டுமாக பயணத்தை தொடர்ந்தனர். வாலிபர்கள் என்ற காரணத்தினால் வாகனத்தை மட்டுக்கு மிஞ்சின வேகத்தில் செலுத்தினர். இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு மரத்தின் மீது வாகனம் மோதியது. வாகனம் 2 பிளந்து தீப்பிடித்து எரிந்ததில் வாகனத்தில் இருந்த 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி மரித்தனர். அதில் 2 பேர் அடையாளம் தெரியாமல் கருகிவிட்டனர். அவர்களது கைரேகையை வைத்துதான் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டனர். அவர்களது பெற்றோர்கள் மாத்திரமல்ல, இர்வின் உயர்நிலைப்பள்ளியின் முழு குடும்பமே அதிர்ச்சிக்கு உள்ளாகியது. அவர்களுடன் செல்ல விரும்பி கடைசி நேரத்தில் அவனது அப்பாவால் தடை செய்யப்பட்ட தாமர் மோசஸ் மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளானான். இவனும் அவர்களுடன் சென்றிருந்தால் விபத்தில் சிக்கி மாண்டிருப்பான். ஆனால் நண்பர்களுடன் உல்லாச பயணம் செல்லாமல் தடை செய்யப்பட்டது அவனுக்கு நன்மையாக முடிந்தது. இதுபோல நீங்கள் விரும்பியது ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடைபெறவில்லையே என்று வருத்தப்பட்டு அது கடைசியில் நன்மையாக முடிந்தது உண்டா? அதே நேரத்தில் நீங்கள் விரும்பிய ஒன்று தடைபடாமல் கிடைத்து அது உங்களுக்கு பாதகமாக முடிந்து மிகவும் வருந்திய நிகழ்வுகள் உண்டா? நீங்கள் விரும்பிய ஒன்று உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றீர்களா? நிலையில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகில் நாம் விரும்பினது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போய்விடலாம். இவ்வுலகமும் அதிலுள்ள அனைத்தும் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டுள்ளது. கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழும் நமக்கு கர்த்தருக்கு சுத்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஏசாயா 53:10. அது எதுவாக இருந்தாலும் அவைகள் நன்மையாகத்தான் இருக்கும். பயப்படவோ வருத்தப்படவோ கலங்கவோ தேவையில்லை. யோசேப்பு யோபு போன்ற பக்தர்களை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.